சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் நான்காவது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் லிபிகா தரும் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். லிபிகா, தொடர்ந்து நான்காவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க, அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தார்களா, அவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? வணக்கம் மோனிஷா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து நான்காவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2014 முதல் அவர்கள் வந்து இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 8 இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை அவர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்காமல் அவர்களை அலட்சியமாகவே பார்த்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த போதே இவர்களுடைய கோரிக்கைக்கு, அப்போதே இவர்களுடைய போராட்டத்திற்கு அவர்கள் வந்துட்டு முழு ஒத்துழைப்பும், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையொப்பமே இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது ஆளுங்கட்சியாக கடந்த 2 காலமாக ஆட்சியில் இருப்பினும் இவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமலே அரசு இருந்து வருகிறது. இதுவரை அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் எந்த ஒரு இதுவும் முடிக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். ஆனால் இருப்பினும் இவர்களுடைய கோரிக்கைக்கு தோல்வி அடைந்த சூழ்நிலையில் மீண்டும் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றைய தினம் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது 4 கடும் பனிப்பொழிவு மற்றும் கடும் வெயில் இரண்டிலுமே அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்காமல் தாமதம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்களுடைய கை குழந்தைகளுடன் கடந்த 4 பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தரையிலே அமர்ந்து அவர்களுடைய உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்குவதற்கோ அதே போன்று சாப்பிடுவதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் ஒரு இடத்தில் தொடர்ந்து 4 கடும் பனிப்பொழிலும் இரவு நேரங்களில் அதே இடங்களில் தான் அவர்கள் உறங்குகிறார்கள். இப்படி ஒரு அவல நிலை தற்போது நீடித்து வருகிறது. அதே போன்று காலை முதலே வெயிலும் அதிக அளவில் காட்டி வருகிறது. இருப்பினும் இதுவரை அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக 4 தொடர்ந்து நேரலை செய்து கொண்டே இருக்கிறோம். இருப்பினும் இதுவரை இவர்களை கூட்டு அழைத்து இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு இதுவரை முன்வரவில்லை என்பதே இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 100 ஆசிரியர்கள் உடல்நல குறைவு காரணமாக, மயக்கம், வாந்தி உள்ளிட்ட உபாதைகள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 10 ஒரு முறை இல்ல 1 ஒரு முறை என தொடர்ந்து ஒவ்வொருவரும் மயக்க நிலையில் அடைந்து தற்போது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடியும். இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் தங்களுடைய கோரிக்கை சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்குங்கள் என்று கடந்த 4 தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அரசு இதை பற்றி காலில் கூட எடுத்துக்கொள்ள விடாமல் இருக்கிறார்கள். எனவே உடனடியாக இவர்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆளுங்கட்சியாக இருந்த போதும் எதிர்கட்சியாக இருந்த போதும் இவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், தங்களுக்கு வாக்களியுங்கள் என கூறிய முதலமைச்சர் தற்போது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இவர்களுடைய இந்த உண்ணாவிரத்தை பார்ப்பதற்கோ நேரில் வந்தோ இல்ல போனில் அழைத்தோ இதுவரை அவர்களிடம் பேசாமல் தாமதம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களிலும் ராமநாதபுரம், திண்டுக்கல், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தங்களுடைய கை குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சாதாரணமாக ஒரு நாள் பணியில் தங்குவதற்கு கூட அல்லது வெயிலில் தங்குவதற்கு கூட நம்மால் முடியாது. இருப்பினும் தொடர்ந்து 4 அவர்கள் இந்த இடத்தில் தங்கி தங்களுடைய அடிப்படை வசதிகள் கூட மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு வந்த பிறகே தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவோம்
எனவும் எனவே அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே உடனடியாக அரசு முன் வந்து இவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. மோனிஷா, லிபிகா, தொடர்ந்து நான்காவது நாளாக இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. நாம் நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. பலர் வந்து அங்கு வந்து மயக்கம் அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதை பார்க்கும் போது அவர்களுடைய தொடர்ந்து அரசு இவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பா, தொடர்ந்து நான்கு நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களில் பலர் காலை முதலே, அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே பலர் மயக்க நிலையில் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்து வருகிறார்கள். குறிப்பாக காலை முதலே கிட்டத்தட்ட இதுவரை மட்டுமே 30க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்க நிலையில் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இதுவரை அரசு செவி சாய்க்காமலே தாமதம் காட்டி கொண்டு வருகிறது. இன்று மாலைக்குள் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றாலும் தங்களுடைய போராட்டம், அரசு எப்போது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார்களோ அதுவரை தொடரும் என ஆசிரியர்கள் சார்பில், இடைநிலை ஆசிரியர்கள் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக ஆசிரியர்கள் இவர்களுடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல சிரமத்திற்கு மத்தியில் தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பதை நோக்கி தற்போது நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய குடும்பங்களை தாண்டியும் ஏதோ ஒரு இடத்தில் தங்குவதற்கு கூட வசதியின்றி அப்பாற்பட்டு இங்கு வந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல், அதே போன்று அவர்களுடைய உடல் நலமும் மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக சோர்வடைந்து பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு ஈடுபட்டு தற்போது மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே உடனடியாக அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதே அவர்களுடைய தற்போதைய கோரிக்கையாக இருக்கிறது. அரசு இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோம் என்று தற்போது வரை 2000க்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லிபிகா, தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.